கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே நவி மும்பை ஜபைக்கியம் வழங்கும் எல்லாம் கூடும் என்ற நிகழ்ச்சியின் இன்றைய இறைவார்த்தை இயேசு யார் ஹூ இஸ் என்ற தலைப்பில் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் சொல்கிறது அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு தான் என்றார் என்பதாக ஹூ ஆர் யூ தேஸ்ட் ஜீசஸ் ரிப்ளை ஜஸ்ட் வாட் ஐ ஹவ் பின் கிளைமிங் ஆல் அலாங் என்று ஆங்கில வேதாத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே இயேசு கர்த்தாதி கர்த்தராய் இருந்த போதிலும் தன்னுடைய மகிமையும் ராஜரீகத்தையும் ஆளுகையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார் அதை அன்றே யூதர்கள் அறியவில்லை அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி ஆட்சி நடத்தும் ஒரு மேசியாவையே இயேசு மேசியாவாக அறியாததால் அவர்களுக்குள்ளே தடுமாற்றம் ஏற்பட்டது கர்த்தர் யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமாய் வந்த போதிலும் யூதர்கள் அவரை அறியவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இயேசு யார் என்று கண்டுபிடிப்பதில் அன்றைய இஸ்ரவேலருக்கு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டது தேவகுமாரனாகிய மேசியா பிறப்பார் ராஜகுமாரனாக அரண்மனையிலே பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்ததையும் எளிமையாக வளர்க்கப்பட்டதையும் கண்டபொழுது இடரல் அடைந்தாலும் கூட இயேசு நிகழ்த்திய அற்புதங்களை பார்த்து தாவிதின் குமாரை வருதானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள் பிசாச பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் பேசவும் காணவும் தக்கதாக இயேசு அவனை சொஸ்தமாக்கின பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவிதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள் மத்தையோ எழுதின சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுதே தாவிதின் குமாரனானே இயேசு கிருஷ்ணனுடைய வம்ச வரலாறு என்றுதான் ஆரம்பமாகிறது என்று பார்க்கிறோம் யார் யார் தங்களுக்கு அற்புத சுகம் வேண்டும் விடுதலை வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் இயேசுவை தாவிதின் குமாரனை என்று அழைத்தார்கள் ஒருமுறை இரண்டு குருடர்கள் அவர் பின்னை சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இந்த நாளின் வேத பகுதியை பார்த்தால் யூதர்கள் இயேசுவிடம் நேர் யார் என்று கேட்டதாக பார்க்கிறோம் மத்திய இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தால் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்களாம் பரிசேயர் சதுசேயர் இவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிய சகையு வயத்த வகை தேடினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் சபலாய் இருந்த அப்போசனாய பவுல் ஆண்டவரே நீர் யார் என்று நேரடியாகவே இயேசு கிறிஸ்துவை கேட்டார் இயேசு யார் என்று அறிகிற அறிவு நம்முடைய ஆவிக்கிரிய கண்களை திறந்து கொடுக்கும் வெளிப்பாடுகளை கொண்டு வரும் பரிசரின் அறிவே அறிவு என்றார் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் அவன் பார்க்கிறோம் எல்லா அறிவுக்கும் ஆரம்பமும் உறைவிடவுமாக இருப்பது கர்த்தர்தான் நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவரே அறியும் அறிவு நமக்கு எவ்வளவு அவசியம் அவரே நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவரே நம்மை உருவாக்கின பரமபிதா அவரே இந்த பூமியில் வாழ நமக்கு நல்ல வாய்ப்பை அளித்தவர் எருசலேம் நகரத்தார் இயேசுவை இவர் யார் என்று விசாரித்த பொழுது அங்குள்ள ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசிரியத்திலிருந்து வந்த தீர்க்க இயேசு என்றார்கள் ஒருமுறை ராஜா ஒருவர் சாதாரண குடியானவன் ஒருவனைப் போல வேடமணிந்து தன் ஜனங்களின் வாழ்க்கை தரம் மற்றும் அவருடைய அன்றாட பிரச்சனைகளை அறிந்து கொள்ள தேசத்தின் ஒரு பகுதியை சுற்றி வந்தான் இரவில் தங்குவதற்காக ஒரு சத்திரத்தில் இடம் கேட்ட பொழுது அந்த சத்திரக்காரனோ ஏழ்மையின் கோலத்தில் காணப்பட்ட அவரை அசட்டு செய்து விரட்டிவிட்டான் வேறு எங்காவது போய்விடு இங்கு இந்த சத்திரத்தில் அநேக அரசாங்க அதிகாரிகள் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே போய்விடு என்று அவரை துரத்தி அடித்தானாம் இவர்களது சம்பாசனைகளை கூர்ந்து கவனித்து கேட்டு இருந்த அரசாங்க அதிகாரிகளில் ஒருவன் ஓடி வந்து குடியானவனைப் போல தோற்றமளித்தவரின் கால்களில் விழுந்து ராஜாவே நீங்கள் எவ்வளவு திறமையாக மார்வேடம் பூண்டிருந்தாலும் உங்கள் குரல் ராஜ குரலாக உங்களை அடையாளம் காட்டிவிட்டது என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டானாம் ராஜாவின் சத்தத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்த அந்த அதிகாரியை ராஜா மிகவும் புகழ்ந்தது மாத்திரமல்ல அவருக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுத்து அவரை உயர்த்தினாராம் எனக்கு அருமையானவர்களே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமான இயேசு கிறிஸ்துவும் கூட பூமிக்கு ஒரு ஏழை தச்சனுடைய குடும்பத்தில் குழந்தையாகத்தான் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்கள் கூட அவரை அறிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நீர் யார் என்று தன்னிடம் கேட்ட யூதர்களை பார்த்து இயேசு சொன்னதைத்தான் நாம் இன்று தியானிக்கிறோம் ஆதி முதலாய் உங்களுக்கு தான் என்று பதிலளித்தார் இயேசு கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல ஆதியாமத்தில் இருந்தே நாம் அவரை காண்கிறோம் அவர் திடீரென்று வந்தவர் அல்ல அவரை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லியிருக்கின்றன ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தில் இயேசுவை குறித்த முதல் தீர்க்க தரிசனத்தை காண்கிறோம் இயேசுவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் யூதாவுக்கானதாய்தான் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் காணப்படுகிறது பிரியமானவர்களே ஆனாலும் கூட யூதாவின் சந்ததியாரான யூதர்கள் இயேசுவை நீர் யார் என்று கேட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே இன்று நீங்களும் நானும் இயேசுவை எப்படிப்பட்டவராய் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அவரை நாம் ருசித்திருக்கிறோம் எப்படிப்பட்ட தரிசனம் அவரை குறித்து நம்மில் காணப்படுகிறது நம்மில் கிறிஸ்துவாயை மேசியாவை குறித்த தரிசனம் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் சிந்தித்து செயல்படுவோம் அருண்நாதர் இயேசு நம்மை இந்த நாளிலும் அளவில்லாமல் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை வரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பரலோ பிதாவே உம்மை நாங்கள் யாராய் அறிந்திருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேதத்தின் அடிப்படையில் நீர் போதித்த வசனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே இன்னும் உம்மை அதிகமாய் அறிய இன்னும் மென்மேலும் அதிகமாய் ருசிக்க நீர் ஏற்படுத்திய நல்ல வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் உண்மையே நோக்கி பார்த்து உலக வாழ்வில் ஜெயமெடுக்கட்டும் இந்த நாள் முழுவதும் ஒரு சிறப்பான மகிமை நாளாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே